என்னதப்பா? ஆ, வீட்டு வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆ, ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதோ யாரோ உங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கியிருக்காங்க. ஒதுங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்றா ஆரம்பித்து இப்போது இன்றைக்கி தான் வந்து அந்த ஆமாம் பேஸ்மெண்ட் போகிற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி என்ன நினைக்கிறேன்? இப்போதே எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக குழந்தைக்கு நிம்மதியாக இருக்கேன். இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. மழை வந்தாலும் பயம் இல்லை, வெயில் வந்தாலும் பயம் இல்லை, பனி மாதம் வந்தாலும் பயம் இல்லை. குழந்தை ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எங்களுக்கு. ஏதோ அது பாட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கூட உட்காந்து விளையாடிக்கணும். ஆமாம், இப்போ வருது ரொம்ப வெயில் காலம்ல, கரெக்டான நேரத்தில் வந்து நம்மளுக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதுவும் வந்து வந்ததுனால நம்மையும் சும்மா இருக்கணும். ஆனால் இதுக்கு நம்ம பட்ட பாடு இருக்கு. எத்தனை பேர் கை கால் பிடிச்ச கூட முடியாது ஐயா. ம், அவங்க அவங்கவுங்க அப்படி அப்படி கட்டினி இருக்கிறாங்க மாதிரி தான் நம்மளும் எதனா பார்த்து கட்டினி. அப்போ அவங்க இடின்னு சொல்கிறாங்களோ அப்போ அவங்க. ஆமாம், இதுவே நம்மளுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குல்ல. பார்ப்போம், இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு குடிசை மாதிரி கட்டலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். சரி, நாளைக்கு சப்போஸ் இடிக்க சொன்னாங்க எடுக்க சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா? சரி, ஒரு நம்பிக்கை, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இதை வந்து சரிம்மா இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலே போதும். பார்ப்போம், எல்லா நம்பிக்கை தான். எல்லாரும் அந்த வீடியோ எடுங்க, வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய பதிலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு அடுப்பு மிடுப்பு கூட வெச்சுக்கலாம். சரி சரி, கடைசியா வந்து நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி தீபாவுக்கு வந்து ஒரு வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து இந்த செவரு வைக்கிற வேலை வந்து முடிஞ்சது. ஸோ நேரா தீபா கிட்டே கேட்டுருவோம். என்ன தீபா, என்னோடய ரொம்ப நாள் ஆசை கனவு ஒரு வீடு வேணும் தனியாக என்னோட எனக்கும் என் குழந்தைக்கும். இந்த மழை வெயிலெலாம் வந்து மழை வந்தாலும் என் குழந்தை நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு. இப்போ உங்கள் குழந்தை மட்டும் இல்லை, நீயும் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ வெளியாட்களோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நைட்டில். இப்போ என்ன எப்படி ஃபீல் பண்ணுற? சந்தோஷமாக இருக்கு. இப்போ எனக்கு வேதனை எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. நமக்கு ஒரு வீடு, வீடு வந்துச்சு. உனக்கு ஒரு வீடு, ஓனர் அம்மா ஆயிட்டீங்க. ஓனர் அம்மா ஆயிடுச்சு எங்களுக்கு. இதே போதும் ஐயா, சின்னவளாக இருந்தால் கூட போதும் நினச்சிக்கணும் இருந்தோம் எங்களுக்கு. இது இப்போ பள்ளி வச்சு கொடுத்ததே பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்போ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன வீடு அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ ஒரு குடிசை மாதிரி வச்சு வீடு கட்டுவிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேணால் இந்த வீட்டுக்கு அப்புறம் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஸோ உங்களை எல்லோரும் விட்டுட்டாங்க எதுவும் கேட்கல அப்படின்னா நம்ம இன்னும் வந்து கல் வச்சு எழுப்பி மேலே ஷீட் மாதிரி போட்டு ஒரு பெரிய வீடு. ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு வந்து நிறுவி விட்டாங்க இந்த இடத்த நிறுவி வச்சு. உன்னால முடிஞ்சா நீங்க வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதனா யாராவது எந்தி சொல்ல கொடுக்காம இருந்தா நல்லது, யாராவது சொல்லாம இருந்தா நல்லது. இப்போ நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் இந்த வீடு வந்து கட்டி முடிச்சுட்டு அந்த பால் காய்ச்சுவீங்களே அது வரைக்கும் நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க தீபாவுக்கு வந்து வீடு கிடச்சிரும், வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஆமாம் இப்போது ஆமாம் ஆமாம்
இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், தீபாவுக்கு ஒரு இடம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. அப்புறம் தீபாவும் இதில் தீபாவுக்கும் பெரும் பங்கு இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாரோட கான்ட்ரிபியூஷனோடு இந்த வீடியோ வந்து வீடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகணும். ஃபினிஷ் ஆகிட்டு தீபா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அடுத்தடுத்து இந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து நான் சீரியஸாக தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் பாருங்கள்.